Welcome back to my channel. So, உங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒரு vlogல திருப்பி பார்க்கறேன். உங்க எல்லாரையும் கூட இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன். என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி VGP Marine Kingdom ஒரு இடத்துக்கு உங்க எல்லாரையும் நான் கூட்டி போய் ஒரு vlog upload பண்ணேன். அந்த vlogக்கு நிறைய பேர் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்தீங்க. சூப்பரா இருக்கு, செமையா பண்ணிருக்கீங்க, நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, செம்ம ப்ரெசன்டேஷன். அந்த விலாகுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன் கிடச்சிது. ஸோ அதே இடத்துக்கு தான் திருப்பி உங்களை கூப்பிட்டு போக போகிறேன். மறுபடியும் நான் ஏன் உங்களை அங்கே கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னைக்கு 5:30 மர்மைட் ஷோ நடக்குது. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா மர்மைட் ஷோ நடக்குது. அதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போக போகிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து மர்மைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது உண்மையாக போயோ, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஷோ நடக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள எப்படி அந்த காஸ்டியூம்ல என்ன பண்ண போறாங்கன்றது எக்ஸைட்மெண்ட் நிறைய இருக்கு. அதுக்கு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு போக போறேன். சோ அதுக்கு இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, as usual DJ கௌதம். எல்லா வீடியோலயும் இப்படி பில்டப் கொடுக்கறதே எனக்கு பொழப்பா இருக்கு. சோ மர்மைட் ஷோக்கு இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் தான் போறோம். ஒரு ஆள் மிஸ்ஸிங், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், என்னோட தம்பி கொஞ்சம் பிஸி, அதனால வர முடியல. சோ மர்மைட் ஷோ இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் தான் வ்ளாக் எடுக்க போறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குட் நியூஸ நம்மளோட கௌதமே சொல்லுவாரு. சொல்லுங்க, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் நீங்க இந்த வீடியோ பார்க்க போறீங்க. எப்படி? சோ என்னோட விஷன், என்னோட வியூவா எப்படி இந்த மர்மைட் ஷோ இருக்க போறதுன்றத என்னோட சேனல்ல வரப்போகுது. சோ சேனலா? ஆமா, என் சேனல். என் சேனல் என்ன சொல்றீங்க? சில அன்பு உள்ளங்கள் இருக்குல்ல, அவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ இருக்கு, அங்கு லைக் பட்டன் அழுத்திட்டு போங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் சௌபன்யா ரமேஷ் போடுவாங்க, அதுல போய் அந்த வீடியோவை நீங்க பாக்கலாம். சோ நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மர்மைட் ஷோல? மர்மைட் ஷோ வந்து சின்ன வயசுலயே வந்து இந்த கார்ட்டூன்ல தான் நான் பாத்திருக்கேன். மீன்லயே பெண் இருக்க மாதிரி யூஸ்வலா வந்து அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன்ல காட்டுறதே வந்து வேற லெவல் அழகுல காட்டுவாங்க. சோ அதே அழக வந்து நான் நேர்ல பாக்க போறேன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இப்ப தெரியுதா எதுக்கு இந்த விலாகு குதிச்சுட்டு வரான்னு? அடைச்சுக்கோ. Guys, நம்ம ஃபேமிலிலிருந்து ஒரு கியூட் பர்சன் நான் மீட் பண்ணியிருக்கேன். Thank you, sir. Thank you. Both of you. Have a nice day. Ah, today I have birthday, She is very happy to take the photo with you. I want to tell you something. I want to tell you something. நினைக்கிறேன் கௌதமும் அப்படியே விலாக் எடுத்துட்டு ஷோ நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. விஐபி ஆல்ரெடி வந்துட்டோம்னு சொல்கிறேன், யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் உள்ளே விடுறவங்கள கூட விட விடாமல் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ்,
திருப்பியும் நான் இன்னொரு ஃபேம் மெம்பர்ஸாக பார்த்துருக்கேன். ஸோ இவங்க பேரு ஷர்மிளா. என்னோட சேனல் நேம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தமிழ். உங்க பேரு? ஹாய், ஐ ஆம் விஜி ஃப்ரம் விஜி சமையல். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேனல்லையும் போய் செக் பண்ணுங்க மறக்காம. ஸோ இவங்க இப்போதான் மீட் பண்ண, நானு ரொம்ப ஹாப்பி, எனக்கும் ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் நான் இன்னைக்கு மீட் பண்ணிருக்கேன். சாரி, இந்த சாக்லேட்ஸ் மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்கள் எல்லாம் இனாக்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜிபி மரைன் கிங்டம்ல. நீங்களும் விளாக் எடுக்கிறீங்களா? ஸோ அவங்க விளாகையும் செக் பண்ணுங்க மறக்காம. ஸோ இன்னும் இனாக்ரேட் பண்ணலை, ஆனால் நம்மக்கு உள்ளே போகலாம். சீஃப் கெஸ்ட் வந்து ரிபன் செரிமனி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அவங்க ஹாலுக்கு வரதுக்காக வெயிட்டிங். நாங்கள் ஹாலை ரீச் பண்ணிட்டோம். I'd like to welcome all our esteemed guests and our beautiful mermaid Celine, who is all the way down from Belgium. Let's give it up. Somewhere in 2010, we had gone to Perth in Australia to visit the Perth Aquarium. That was the first aquarium I have visited in my life. Before, I have never seen any aquarium. So that was in 2010. So I fell in love with the way the aquarium was set up, attracting visitors, more specifically children. Lot of children used to go there, you know, is going there still. So that was my inspiration. We have a special performer. You saw the mermaid Celine. Her name is Celine. I'll give a little bit of an intro on mermaid Celine. She has been a professional mermaid since 2004. She is also running a mermaid school in a city called Limburg in Belgium. She has done many international shows and has been giving quality entertainment to the aquarium visitors. That's about mermaid Celine. She is going to perform for our Chennai people at the aquarium for 10 days starting from tomorrow. So we are all lucky to see a preview of the show, what she is going to do tomorrow. The show is for 15 minutes. Every show what she's going to do is for 15 minutes, and the key message she'll be providing is to save ocean. So that's the message she's going to give to all the children of Chennai and visiting the aquarium. Plastic is a big no to the ocean, and that's what we will be communicating to the children and viewers of this show. Please tell your friends and family to come and experience the mermaid show, which is very important. She is going to be only here for 10 days. With these few words, I conclude my introduction on the show and of the banquet facility. Thank you all. And if the world, the humans, they don't care, taking everything they can, they have forgotten how to share. Is only theirs, they think. No concern for the rest of life. Unaware and ignorant, they have to be taught.
teach them, she bid me. Go to their shores, tell them of their duties, to ignore them no more. நம்ம சென்னையில்
நம்ம எல்லாருக்குமே இது ப்ரைடுன்னு சொல்லலாம். பிகாஸ் அப்ராடில் தான் நம்ம ஹாலிடேன்னு போனால் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். பட் நம்ம சென்னையில் இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்த்து மர்மைடை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள்லாம் வந்தீங்கன்னா மர்மைட் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து சென்னை பீப்புளுக்கு ஒரு ப்ரைடுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் இது மாதிரி விஷயங்கள் பிடிச்சவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மர்மைட் மர்மைட் நம்மலாம் ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். இப்போ நேரில் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. December 21st பத்து நாள் நடக்க போது நீங்கள் வந்து அண்டர் வாட்டர் டனல் டிக்கெட் 500 பே பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மர்மைட் ஷோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். சென்னை பீப்புள், டோன்ட் மிஸ் இட். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்குற கதா ப்ரொவைட் பண்ணியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.